வணக்கம். வரும் ஞாயிற்றுக்கிழமை வரவேற்கப்படும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருகன் திருத்தலங்களுக்கு படையெடுக்கும் பக்தர்கள் சமய நெறிகளை பின்பற்றி தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றும்படி மலேசிய இந்து சங்கத்தின் தலைவர் கணேசன் தங்கவேலு கேட்டுக்கொண்டார். முருகனுக்கு உரிய காவடிகளையே பக்தர்கள் ஏந்தி வருமாறு அவர் அறிவுறுத்தினார். முருகப்பெருமானுக்கு உகந்த காவடிகளை ஏந்துங்கள். முனீஸ்வரனுடைய அருவாளோ அல்லது சாட்டையோ அல்லது சுருட்டோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். முருகனுக்கு வேண்டியது பாலும் காவடிகளும் தான், அழகு காவடிகள் தான். அது மாத்திரமல்ல, அந்த காவடிகளை எல்லாம் கண்ட இடங்களில் போட்டுவிட்டு போகாமல் முறையாக உங்களை நேர்த்திக்கடன் செலுத்திய பிறகு அந்த காவடிகளை கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அல்லது ஒரு சில இடங்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள், அந்த இடங்களில் அதை வந்து பத்திரப்படுத்தி வைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இதனிடையே ஈராண்டுகளுக்கு பிறகு சுகாதார கட்டுப்பாடுகள் இன்றி பக்தர்கள் இவ்வாண்டு தைப்பூசத்தை வரவேற்கவிருப்பதால் முருகன் திருத்தலங்களில் கூட்டம் அதிகரித்திருக்கும். எனினும் மக்கள் முகமூடி அணிவது போன்ற சுய சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்கும்படி கணேசன் கேட்டுக்கொண்டார். அதோடு முருகன் வீற்றிருக்கும் திருத்தலங்களை தூய்மையாக வைத்திருப்பதும் பக்தர்களின் கடமையே என அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஸ்லாமூர் மாநில அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் பத்துமலை திருத்தலம், கர்லிங் அருள்மிகு சுப்பிரமணியர் ஆலயம், கோலாஸ்லாங்கூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயம் ஆகியவற்றில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பத்துமலை வளாக தொழில்மய பகுதியில் தைப்பூசத்திற்கு முதல் நாள் பிப்ரவரி 4ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்லாமூர் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அந்த நிகழ்ச்சியில் சிறப்பு வருகையாளராக ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டாக்டர் அமீருடீன் ஷாரி கலந்து கொள்வார் என ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி கணபதி ராவ் உறுதிப்படுத்தினார். சமய மற்றும் பல்வேறு கலாச்சார படைப்புகளும் இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் 10 முதல் 30 ஆலயங்களின் பிரதிநிதிகளிடம் மந்திரி பசார் ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் மானியங்களை வழங்கவிருக்கின்றார். மேலும் மாநில அரசினால் அமைக்கப்படும் சிறப்பு கூடாரங்களில் மாலை 6 மணி முதல் நள்ளிரவு வரை சுமார் 10,000 பக்தர்களுக்கு உணவு மற்றும் பானங்கள் வழங்கப்படும். கர்லிங் சுப்பிரமணியர் ஆலயத்தில் பிப்ரவரி 4ஆம் தேதி மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரை ஸ்லாங்கூர் அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் தைப்பூச கொண்டாட்ட சிறப்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு பிப்ரவரி 5ஆம் தேதி தைப்பூச தினத்தன்று கோலாஸ்லாங்கூர் ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தில் காலை 8 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளை ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. கூட்டரசு பிரதேச தினத்தை முன்னிட்டு மலேசியாவின் முன்னாள் கராத்தே வீரரான பி அறிவழகன் டத்தோ விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளார். சி போட்டி, ஆசிய விளையாட்டுப் போட்டி உட்பட பல்வேறு அனைத்துலக விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கங்களை வென்று மலேசியாவுக்கு பெருமை சேர்த்த அறிவழகன் மலேசிய கராத்தே சம்மேளனத்தின் முன்னாள் பயிற்சி குழு இயக்குநரும் ஆவார். இஸ்தான நகாராவில் இன்று காலையில் நடைபெற்ற விருதளிப்பு விழாவில் மாட்சிமை தங்கிய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா பங்க்லிமா மகுத்த விலாயா PMW எனப்படும் டத்தோ விருதை அறிவழகனுக்கு வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் பிரதமர் டத்தோ அன்வார் இப்ராஹிம், அவரது துணைவியார் டாக்டர் ஒன் அசிசா ஆகியோரும் கலந்து கொண்டனர். மேலும் தேசிய கார்பந்து குழுவின் முன்னாள் விளையாட்டாளரான டத்தோ லிம் தியோங் கிம், போலிங் வீராங்கனை டத்தோ ஷெலின் ஜுல்கிஃப்லி, தேசிய உடற்கட்டழகர் டத்தோ முகமது ஷாருல் அஸ்மான் மஹின் ஆகியோரும் டத்தோ விருது பெற்றனர். இதனிடையே டத்தோஸ்ரீ எனப்படும் SMW உயரிய விருது பெற்றவர்களின் பட்டியலில் விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் முகமது சாபு முன்னணி வகித்தார். அமானா கட்சியின் தலைவருமான அவருக்கு டத்தோஸ்ரீ விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. PMW எனப்படும் டத்தோ விருதை UMW டொயோட்டா மூத்தோர் நிறுவனத்தின் தலைவர் டத்தோ கே ரவீந்திரன் பெற்றார். தீபகற்ப மலேசியாவில் பள்ளி வகுப்புகள் காலை 8 மணிக்கு தொடங்கலாம் என்ற ஆலோசனையை NUTP எனப்படும் தேசிய ஆசிரியர் பணியாளர் சங்கம் நிராகரித்தது. இந்த மாற்றத்தை செய்வதற்கு இன்னும் நேரம் வரவில்லை என அந்த சங்கத்தின் தலைவர் அமினுடீன் அவாங் தெரிவித்தார். காலை மற்றும் மாலை என இரு வேளையில் வகுப்புகள் நடைபெறும் பள்ளியில் நேர மாற்றம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் தெரிவித்தார். ஆசிரியர்களின் சமூக நலன் மற்றும் மதிய வேலை வகுப்புகளில் பயிலும் மாணவர்களின் நிலையையும் நாம் பார்க்க வேண்டும் என அவர் கூறினார். காலை வகுப்பு தாமதமாக தொடங்கினால் பிற்பகல் வகுப்பும் தாமதமாக தொடங்க வேண்டியிருக்கும். அப்படியொரு சூழ்நிலை ஏற்படும் போது மாணவர்கள் தாமதமாக வீடு திரும்ப வேண்டிய நிலை ஏற்படும் என அமினுடீன் அவாங் சுட்டிக்காட்டினார். மலாக்கா ஜாசினில் 91 வயது மூதாட்டி ஒருவரை கொலை செய்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள ஆடவன் மரண தண்டனையை எதிர்நோக்கியுள்ளான்.
20 வயது எனும் அவ்வாடவன் இம்மாதம் 20ஆம் தேதி பின்னிரவு மணி 1:30 வாக்கில் புலாவ் டாராட் மெர்லிமாவில் உள்ள வீடொன்றில் 91 வயது மீசா முகமத் அமீனை கொலை செய்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கட்டாயம் மரண தண்டனை விதிக்கப்படலாம். இந்த வழக்கு விசாரணை மார்ச் 8ஆம் தேதி சேவமடுக்கப்படும். முன்னதாக இம்மாதம் 20ஆம் தேதி கொள்ளை சம்பவத்தின் போது 91 வயது மூதாட்டி ஒருவர் கொலையுண்ட செய்தி ஊடகங்களில் வெளியிடப்பட்டது. அதே நாள் காலை மணி 8 வாக்கில் அந்த கொலையுண்ட தொடர்புடையவன் என நம்பப்படும் ஆடவன் கைதானான். மலேசியாவின் மிகப்பெரிய சிறைச்சாலையாக திகழும் சுங்கைபுலு சிறையில் தற்போது 2000க்கும் மேற்பட்ட கைதிகள் உள்ளனர். தற்போது அந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சிறையில் நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக பிரதமர் துறையின் துணை அமைச்சர் ராம் கர்பால் சிங் தெரிவித்தார். அந்த சிறையில் 2500 கைதிகள் மட்டுமே இருக்க முடியும். சட்ட மற்றும் இயக்கங்களின் சீரமைப்புக்கான துணை அமைச்சருமான ராம் கர்பால் சிங் திங்கட்கிழமை சுங்கைபுலு சிறைச்சாலையை பார்வையிட்டார். நகரி சம்பிலான் ரம்பாவில் உள்ள வீடொன்றில் தனியாக குழந்தையை பிரசவித்த 32 வயது இந்தோனேசிய மாது ஒருவர் உயிரிழந்தார். நேற்று மாலை மணி 3 வாக்கில் அப்பெண் தனியாக குழந்தையை பிரசவித்த பின்னர் சுயநினைவை இழந்த நிலையில் இருந்ததை அப்பெண்ணின் 32 வயது கணவர் கண்டதாக ரம்பாவ் போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் அஹஸ்ரி முகமது தெரிவித்தார். மாலை மணி 6 வாக்கில் அப்பெண்ணை பரிசோதனை செய்ய வந்த கிளினிக் கசியாத்தான் அதிகாரிகள் அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்தனர். எனினும் அப்பெண் பிரசவித்த குழந்தை பாதுகாப்பாக இருக்கும் வேளை தற்சமயம் ரம்பாவ் மருத்துவமனையின் தீவிர கண்காணிப்பு பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது. அச்சம்பவம் தொடர்பில் நேற்றிரவு மணி 8:20 வாக்கில் அப்பெண்ணின் கணவர் போலீஸ் புகார் செய்தார். உயிரிழந்த பெண்ணும் அவரது கணவரும் முறையான பயண அனுமதியின்றி நாட்டில் நுழைந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் முதலை முட்டையை சேகரிக்க சென்ற 29 வயது ஆடவர் ஒருவர் அந்த கொடிய விலங்கு தாக்கியதில் கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒதுக்குப்புறமான இடத்திலுள்ள ஆற்றங்கரை ஓரத்தில் முட்டையை சேகரிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வாடவரை முதலை தாக்கியது. அதனால் காலில் பலத்த காயங்களுக்கு இலக்கான அவர் ஹெலிகாப்டர் வாயிலாக உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அறுவை சிகிச்சைக்கு பின்னர் அவரது நிலை சீராக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் ஆண்டுதோறும் முதலை தாக்கி குறைந்தது 1000 பேர் உயிரிழக்கின்றனர். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கமலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கமலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.